ஹலோ காய்ஸ், ஐ ஆம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்குக்கான பேஜஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நம்மளோட யூடியூப் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளாக்கர் சீரீஸ்க்கான ஒரு சில பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் பிளாக்கருக்கான ஒரு சில வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக்கருக்கான வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அபோட் அதுக்கப்புறம் கான்டாக்ட், ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எப்படி நம்ம பிளாக்குக்கான பேஜில் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட இன்டர்ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், முன்னாடியே பார்த்தீங்க ப்ரைவசி பாலிசி, அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமரில் பார்த்தா பண்ண அதே மெத்தடை தான் இந்த இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிளாக்கரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரீ வைஃபை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட நேம் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டோட நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்ட்ரி, ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியான்னு கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி, இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்குக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ இங்கே லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கருக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ மொத்தமாக காப்பி பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம பிளாக்கில் வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பிளாக்கில் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் பிளாக்குக்காக. ஸோ அந்த பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எப்படி பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ டியூட்டோரியலுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை வியூ பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கருக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை எப்படி உங்கள் பிளாக்கர் டெம்ப்ளேட்டில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேலே வந்து ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள் பிளாக்கர் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல தான் டாப் நேவிகேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம பிளாக்கர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் சைட் மேப்பில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தாச்சு. கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ண அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் லிங்க் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஆட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோமுக்கு மேலே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்படி வரக்கூடாது, நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கடைசியில் கொண்டு வருவோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை கீழே கொண்டு வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்தாச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ண எல்லாமே சேவ் ஆகும். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிளாக் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், நம்ம கொடுத்த எல்லாமே ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட், அதுக்கப்புறம் ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இன்ன வரைக்கும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், நம்ம ஆட் பண்ணது வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே கொடுத்த நம்ம இங்கே காப்பி பண்ண எல்லாமே கரெக்டாக இங்கே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நண்பா, உங்கள் பிளாகருக்கும் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், கான்டாக்ட், அபவுட் இந்த மாதிரி பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் அன்பா, இன்றைக்கான வீடியோ வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஏதாவது வீடியோ வந்து போட்டுகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.